அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் சீக்ரெட் மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் ஆப்ஷன்ஸு கூடாயில் நேச்சுரல் கேஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி மார்னிங்கே லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி வந்து ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ன்ட்டு. நம்ம வந்து டெலிகிராம் மெசேஜ் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்ருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை நீங்கள் ஒரு 1 மந்த் வாட்ச் பண்ணாவே ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா, காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட 3 இண்டிகேட்டர் பிவோட் பாயிண்ட்டு, ஏடிஎக்ஸ், சூப்பர் ட்ரெண்டு, 3 இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன்ஸ் அப்ளை ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுப்போம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறோம். அப்படி என்ட்ரி எடுக்கிற டைத்தில் 2000 லாஸ், ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடாக வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும். சரிங்களா, இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டில் நம்ம டெய்லியும் சொல்கிற ஒன்று. ரெண்டாவது விட்ட லாஸை நம்ம பிடிக்கணும்னு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. மூணாவது ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்ததுமே நம்ம புக் பண்ணிடுவோம் 2000-3000, ஆனால் லாஸ் ஆச்சுன்னா வந்துடும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இதுதான் தவறு. மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா மார்க்கெட்டில் என்றைக்குமே ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சரி, எப்படி சார், எப்போ சார் கன்ஃபார்ம் ட்ரேடிங் அப்படின்னா, நம்ம மந்த்து ஸ்டார்டிங் 1ஆம் தேதியிலேருந்து 15th வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா 52 to 1 lakh ஏர்ன் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வீடியோவிலேருந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு வரோம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வேணால் நீங்கள் 1ஆம் தேதி வீடியோவை நீங்கள் செக் பண்ணலாம். ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டுமே மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறது. சரிங்களா, சரி, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம மீண்டும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரி, அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடாயில், இப்போ இந்த கூடாயில் இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், 6685 கீழே ஒரு செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் எவ்வளவு, 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், லாஸ் ஆச்சுன்னா 2000, ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒரு 100 பாயிண்ட் கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சரிங்களா, சரி, 15 மினிட்ஸில் என்ன சார் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இருக்குது. சரிங்களா, ஆனால் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 அபோவ் வேணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 பாயிண்டில் இருக்குது. இந்த 20 அபோவ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மளோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6640 வரைக்கும் வரலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 ரூபா வரைக்கும் நம்ம புக் பண்ணலாம். அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 100-150 பாயிண்ட் இறங்குறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா சார், ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6740 மேலே போச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸாக எடுக்கலாம். 100-150 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இப்போ 85 நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம், ஸ்டாப் லாஸ் எவ்வளவு, 705. இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா காஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், தவறு இல்லை. லாஸ் ஆச்சுன்னா 2000, ப்ராஃபிட் வந்தால் அது அன்லிமிட்டட். சரிங்களா, அப்போ கவனமாக என்ட்ரி எடுங்க, வித் ஸ்டாப் லாஸோட வெயிட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கூடாயில் பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நம்ம பார்த்துடலாம். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் இன்றைக்கி ஒரு செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 314 கீழே நம்ம செல் பண்ணலாம். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 290 இருந்தது. சரிங்களா, இப்போ நம்ம ஒருவேளை என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ். இந்த 5 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு இந்த மாதிரி ரெட்லேருந்து க்ரீனாக மாறுச்சுன்னா நம்ம பொசிஷனை விட்டு வெளியில் வந்துடணும். சரிங்களா, ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு 314 அப்படின்னு நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம்னா ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி 316 வச்சிடலாம். சரிங்களா, இல்லை சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கனால நம்ம செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா, ஆல்மோஸ்ட்டு பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 337 மேலே போச்சுன்னா தான் பை. சரிங்களா, இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் கூட நம்ம அடிச்சிருக்கலாம், வெளியில் வந்திருக்கலாம். 316 நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம், பட் நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலை நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. சரிங்களா, சரி, இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கும் சரி, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் சரி, இன்னும் என்ட்ரி எடுக்கல. கூடாயில் என்ட்ரி எடுத்துட்டோம், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நம்ம இன்னும் என்ட்ரி எடுக்கல. குரூப்பில் அனுப்பிச்சது கூடாயில் மட்டும்தான். சரிங்களா, ஸ்டில் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம்,
பைக்கு அதே ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கணும். ஏன்னா மந்த்லி பியூர் பாயிண்ட்க்கு பிரைஸ் மேல இருக்கனால நம்ம பைக்கு தான் ஒரு வாய்ப்பு, சரிங்களா? இப்ப லாஸ்ட் வீக்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 41,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும், பட் போகல, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நம்ம வந்து 38,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 40,000 நம்ம போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அது வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 41,000 கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் போகல, சரிங்களா? இப்போ மந்த் ஆரம்பத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது, அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் போன வாரம் லாஸ்ட் ஒரு 2 or 3 days ப்ராஃபிட் புக்கிங். இப்போ மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கு 100% மீண்டும் ஒரு பை சான்ஸாக எதிர்பார்க்கலாம். எதுக்கு மேலே அப்படின்னா இப்போ 38,500 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா எல்லாம் பை தான், மீண்டும் ஒரு 1,500 பாயிண்ட் ஏறுமுகத்துக்கு அதிகமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. 38,500 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். 17,600 மேலே பிரேக் அவுட் ஆனாலும் மட்டுமே பை சான்ஸு, அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். இதில் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200% ரிஸ்க்கு, ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு ஒரு செல் சான்ஸு கிடச்சிருக்கு. இப்போ தெளிவாக வந்து பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது 15 minutes. இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து 39,000, இங்கே எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு 37,250 வரைக்கும். அப்போ 2,000 நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், 2,000 ரிஸ்க், அதாவது ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 2,000 பாயிண்ட் வரைக்கும், அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் நம்ம எடுக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல 15 minutes கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எந்த கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம், 40,000 கால் ஆப்ஷன், சரிங்களா? அதோட பிரீமியத்தை நம்ம எடுக்கணும். ஆனால் எடுக்கிற ரிஸ்க் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000-5,000 இருக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் ப்ராஃபிட் வரும், சில நேரத்தில் லாஸ் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம சொல்கிறது என்னென்னா 5,000 ரிஸ்க் எடுங்க, ப்ராஃபிட் வந்தால் 50,000, லாஸ் ஆச்சுன்னா 5,000. இதுதான் கான்செப்ட். எல்லா நாளும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது, அதே மாதிரி மிஸ் பண்ணாமல் நம்மளோட கண்டிஷன் வர்றப்ப தாராளமாக என்ட்ரி எடுத்துருக்கணும், சரிங்களா? நிஃப்டி வந்து இன்னும் வந்து 100% மாறல, ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பைக்கு தான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி கூடாயில் நேத்தல் கேஸை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நம்ம செல்லிங்கில் இருந்தாலுமே ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு பைக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக நம்ம பார்க்கலாம், அது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தில் நம்ம 25,000 டார்கெட் வச்சுருந்தோம், இன்னும் அச்சீவ் பண்ணல, இன்னும் என்ட்ரி வரைக்கும் கூட எடுக்கல. மேபி இந்த வாரம் எடுக்க முடியலன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வாய்ப்புகள் மிக அதிகம். லாஸ்ட் வீக்கில் ஒரே நாளில் 35 பாயிண்ட் நேச்சுரல் கேஸ், கூடாயில் 300 பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சது. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் அமையும். அதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. மீண்டும் மட்டுமே இல்லை சந்திப்போம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து டெய்லியுமே நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு மேம்படிய ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம், வாழ்த்துக்கள், நன்றி.